Hello friends, welcome to Sharon's Cuisine and Blog channel. நம்ம சேனலை first time பாக்குறீங்களா? சேனலை subscribe பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க bell icon-ஐ press பண்ணிக்கோங்க so that நம்ம அடுத்தடுத்து போற இன்ட்ரஸ்டிங்கான वीडियोस உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். So இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு விதமான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒன்னு ஸ்வீட் போலி, இன்னொன்னு கார போலி. So இந்த ரெண்டு ரெசிபியுமே வந்து அம்மா இன்னைக்கு prepare பண்றாங்க. So இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். तो इनकी स्वीट पोली कार पोली की मेन स्टेप्स पातरल सो फर्स्ट वो रे कपल्क मैदा एड़ीर इंजम उप आड पड़ी मिक्स पड़ी वचर इतकूड़े रे टेबल स्पून नड पड़ी ना मिक्स पड़ी एल इतकूड़े अर टी स्पून मंजल तूल मंजुणी ना मिक्स पड़े அதுக்கப்புறம் இது கூடவே தேவையான தண்ணி ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு இதல கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணி ஒரு 15 minutes நல்லா ஊற வச்சிரலாம் க்ளோஸ் பண்ணி இப்போ பருப்பு பொலி சேரிறதுக்கான ஸ்டஃப்பிங் என்னன்றதை பார்த்திரலாம் இன்னைக்கு வந்து 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு நல்லா பிரஷர் குக்கர்ல 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இது கூடவே தேங்காய் துருவல் 3/4 கப் அதுக்கு அப்புறம் வெல்லம் 1 கப் எடுத்துறோம் இப்போ வேக வச்ச இந்த கடலை பருப்பை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாம இப்போ ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு தண்ணி வெச்சிருக்கேன் அது கூடவே 1 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து வெல்லம் மூழ்கற அளவுக்கு வெச்சா ஓகே அதுக்கு மேல நம்ம வைக்க வேண்டாம் ஏனா வெல்லம் நம்ம வந்து கரையே மட்டும் தான் வைக்க போறோம் सो इतना वेल ना करेज वह ना किंडे इत रेडी आड़ नंब नम रेडी पड़ी वजते नम्बर ऊतिकल वड़ी ऊतम अणल नम्बर रिमूव आंब नम्ब अरे वचर इत पर्पू मिक्स पड़ी के पोम इतमों पर्प ना सैर बोलते ना और टेस्ट को सो ना मिक्स पड़िया तंडल वो ना पड़ी पाती नम्बर कई मिक्स पड़े अल्वक वन और 3/4 कप आड पड़ी मिक्स पड़ी नम्बर स्टव आफ पड़े इंब कारपोलिकान स्टफिंग पातरल कारपोली की स्टफिंग उलकर रे कैरट वेग वचर इतकूड़े इंजी पूंड पेस्ट मिगा तूल गरम मसाला मनपोड़ करी लीव्स एर टेबल स्पून साल्ट अलव एचर इतना स्पून अल्वक एड पड़े ना सूडानो इतकूड़े अर टी स्पून इंजी पूंड पेस्ट ना वदकल इंजी पूंड पचवास ना पड़ोदे अर टी स्पून मिगा तूल आड पड़े अर टी स्पून गरम मसाला और कल टेबल स्पून मंजल तूल आड पड़ी ना मिक्स पड़ी एल मिक्सान इतकूड़े नंब वेग वी मैश पड़ी एल कैरटे इतकू आड पड़ी के मसालो इला ना मिक्स पड़ी देवान साल आड पड़ी इन वाटी ना मिक्स पड़ी के इतकूड़े कुछ कोमी करवेपिल आड पड़ी स्टव ऑफ पनीला इप्पन नमकाने कारपोली काने स्टफिंग रेडी आए डिच्चे नमक कारपोली स्टफिंग रेडी आए डिच्चे परप्पु पोली काने स्टफिंग रेडी आए डिच्चे मैदा वो एक 15 मिनट्स नल्ला ऊर बच्चे अड़ता चे कहीला नल्ला या एन्ना अप्ले पने टे कुटी कुटी बॉल्स आ वंदे एवलो स्टफिंग ते व्यो अधिकेता मद्री निंगे पुड़ची अड़ते चिकला फर्स्ट अम्मा वंदे परप्पु पोली काने स्टफिंग वंदे अड़ते चाचे इप्पन कारपोली काने स्टफिंग रेडी पन रहा स्टफिंग रेडी पड़ी एटा इतकूड़े इैदा ना वो रोल पड़ी एचर इपाती कल ना फर्स्ट अप्ले पड़े और मैदा और बॉल ए प्स पड़ी एड़क इत स्वीट पोली ना फर्स्ट पन्ने पोरांगा अदुकान स्टफिंग उल्ला वच्चु ना मावा वच्चु फुल्ला क्लोज पन्नी एड़त्तुकरांगा तिरुम्ब अदिये वंदु नल्ला प्रेस पन्नी करांगा
நீங்க இத கையிலே பிரஸ் பண்ணலாம் அப்படி இல்லனா நீங்க சப்பாத்தி ரோலர் வச்சியும் ரோல் பண்ணிக்கலாம் இத வந்து நீங்க வாழை இலையில வச்சி பண்ணீங்கனா அதுவுமே இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும் சோ அதையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ இப்ப பாத்தீங்கனா எடுத்தாச்சு ஒரு தவால போட்டு இத நல்லா வந்து எடுத்துக்க போறோம் சோ இது கொஞ்ச நேரம் வேகட்டும் திருப்பி போட்டுக்கோங்க அடிக்கடி எண்ணெயும் நெய்யும் mix பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க அததான் இதுல ஆட் பண்ணிருக்காங்க சோ எண்ணெயும் நெய்யும் mix பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சோ ஸ்வீட் போலி ரெடி ஆயிடுச்சு அடுத்து கார போலிக்கான ஸ்டஃப்பிங் உள்ள வச்சிருக்காங்க அதே மாதிரி தான் சேம் தான் பட் ஃபில்லிங் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்டஃப்பிங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டா ரெண்டுமே நம்ம ஈஸியா செஞ்சிரலாம் சோ இது பாத்தீங்கன்னா இப்ப ரோலிங் பின் வச்சி ரோல் பண்றாங்க சோ நீங்க கையிலயும் பண்ணிக்கலாம் இப்படி உங்களுக்கு கையில பண்ண வரலனா இந்த மாதிரி ரோலிங் பின் வச்சோ நீங்க பண்ணிக்கலாம் சோ இப்போ வந்து இதுவும் ரெடி ஆயிடுச்சு சோ இதுதான் வந்து எண்ணெயும் ghee-யும் வந்து நம்ம mix பண்ணி எடுத்து வச்ச மிக்சர் நல்லா ரெடி ஆயிட்டிருக்கு இந்த மாதிரி brown spots வர இருக்கும் நல்லா வந்து திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கான காரப்புளி ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பார்க்கலாம் ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் அண்ட் vlog channel तो இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து அம்மாவோட ஸ்பெஷல் ஸ்வீட் போலி காரப்போலி பார்க்க போறோம் சோ இது வந்து ரெண்டு டைப் ஆஃப் போலி செஞ்சிருக்காங்க ஒன்னு ஸ்வீட் அப்புறம் வந்து காரம் வந்து செஞ்சிருக்காங்க சோ இந்த போலி வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு இதோட ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து என் தம்பி இவன் வந்து ஸ்வீட் போலி டேஸ்ட் பண்ண போறான் டேஸ்டா இருக்கு फ्रेंड्स இனிப்பெல்லாம் கரெக்ட்டா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம காரப்போலி டேஸ்ட் பண்ணிடலாம் இப்போ பாத்தீங்களா சூப்பரா வந்திருக்கு சரி இத நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப கரெக்ட்டா இருக்கு காரம்லாம் சூப்பரா இருக்கு இதோட வந்து ஒரு சட்னி வச்சு சாப்பிடுவாங்க அந்த சட்னி வந்து இன்னொரு ரெசிபியை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற உங்க கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல உங்களை பார்க்க வரைக்கும் பை